வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறது திருப்பதி ஏழுமலை ஆண்டவனுடைய திருவிளையாடல் மற்றும் ஸ்தல வரலாறு. புதுசாக கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திருப்பதி வெங்கடேஸ்வரரின் மகான்மியத்தை கேட்கும் பக்தர்களுக்கு அவன் திருவருளால் எல்லா மங்களமும் உண்டாகட்டும். தலைப்பு: நாராயணன் அரசனை சபித்தல். இப்படி இருக்கையில் ஒரு நாள் ராணி இடையர் தலைவனை நோக்கி, ஏன் ஒரு நாள் கூட இப்புதிய பசுவின் பால் தரவில்லை, அது பால் தரவில்லையா அல்லது நீ கறந்து தெரியாமல் விற்றுவிடுகிறாயா என்று கடினமாக கேட்டாள். பாவம் இடையர் தலைவன் நடுங்கிவிட்டான். அம்மையே, நான் ஒன்றும் அறியேன். ஒவ்வொரு நாளும் மாலை இதனிடத்தும் பால் கறக்கின்றேன், ஆனால் பால் வருவதில்லை. காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லை என்றான். இதை கேட்டவுடன் ராணியின் கோபம் அதிகரித்தது. மிகவும் சினத்துடன், உன் பேச்சை நான் நம்ப மாட்டேன், இன்றையிலிருந்து இந்த பசுவின் பாலை கொண்டு வராவிடில் கடினமாக தண்டிப்பேன் என்று கூறினாள். பயந்து இடையர் தலைவனும் ஆகட்டும் என்று கூறினான். அந்நாளும் வழக்கம் போல் எல்லா மாடுகளையும் மேய்த்து கொண்டு சேஷாத்ரிக்கு சென்றான். ஆனால் அவன் பார்வை மட்டும் இப்புதிய பசுவின் மேலேயே இருந்தது. மந்தையை விட்டு அப்பசு நாராயணன் இருக்கும் புற்றை நோக்கி சென்றது. புற்றின் மீது தாரை தாரையாக பாலை பொழிந்தது. இதை கண்ட இடையர் தலைவன் மிகவும் சினமடைந்தான். உடனே கையில் இருந்த கோடாரியால் அப்பசுவை அடிக்க ஓடினான். ஆனால் தனக்கு உபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பசுவுக்கு ஆபத்து என்பதை அறிந்து நாராயணன் உடனே மேலே வந்து பசுவின் அருகில் நின்று கொண்டான். இடையர் தலைவன் போட்ட கோடாரி நாராயணனின் தலைமேல் விழுந்தது. அதன் பயனாக தலையிலிருந்து இரத்தம் பெருக்கெடுத்தது. அதை பார்த்த இடையர் தலைவன் மயங்கி கீழே சாய்ந்தான். பின்னர் அப்பசு மலையிலிருந்து கீழே இறங்கி அரசனின் பேரவைக்கு வந்து அம்மா அம்மா என்று கதறிக்கொண்டு கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் உதித்து கொண்டிருந்தது. பசுவின் உடல் மேல் அங்கங்கே இரத்தக்குறிகள் இருந்தன. அவைகளை பார்த்த அரசன் ஆச்சரியம் அடைந்து ஒரு பணியாளரிடம், இப்பசுவுடன் மலைக்கு சென்று இரத்தக்குறிகள் ஏற்பட காரணம் யாது என்று அறிந்து வா என்று கட்டளையிட்டான். அதன்படி அப்பணியால் மலைக்கு சென்று தான் கண்டவற்றை அப்படியே அரசனுக்கு எடுத்துரைத்தான். ஆச்சரியமடைந்த அரசன் உடனே மலை மேலிருந்த புற்றை அடைந்தான். ஆனால் அதை பார்த்தவுடனே அரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இடையர் தலைவன் கீழே மூர்ச்சையாகி கிடந்தான். புற்றிலிருந்து இரத்தம் மேலே வந்து கொண்டிருந்தது. இரத்தம் வெளிவர காரணம் என்ன என்று அரசன் யோசிக்கும் நேரத்தில் நாராயணன் புற்றிலிருந்து வெளியே வந்தார். அவர் தலையில் பலமான காயம் ஏற்பட்டிருந்தது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. அரசனை பார்த்தவுடனே நாராயணனுக்கு அளவிலா கோபம் வந்துவிட்டது. அரசே, நீ என்ன காரியம் செய்துவிட்டாய்? என்னை கோடாரியால் அடிக்கும்படி செய்துவிட்டாயல்லவா? பணியாட்கள் செய்யும் குற்றங்களுக்கு தண்டனையை அரசன்தான் அனுபவிக்க வேண்டும். ஆதலின் நீ பூதமாக மாறிவிடுவாய் என்று சபித்தார். அரசன் சோகத்தில் மூழ்கிவிட்டான். நாராயணனின் கால்களில் விழுந்து, நான் ஒரு பாவமும் அறியேன், குற்றம் செய்யாத எனக்கு சாபம் அளிப்பது நியாயமா? தாங்கள் கருணை கடல் அல்லவா, அப்படிப்பட்ட தாங்களே என்னை சபிக்கலாமா என்று கூறி மன்னிப்பு கோரினான். அரசனின் வேண்டுதலுக்கு செவிமடித்த நாராயணன், அரசே, நான் கொடுத்த சாபம் பழித்தே தீரும். ஆயினும் நீ இந்த உடலை விட்டு சோழ வம்சத்தில் ஆகாச மன்னன் என்ற பெயருடன் பிறந்து உன் புதல்வியை எனக்கு திருமணம் செய்விப்பாய். அப்பொழுது நீ எனக்கு ஒரு வஜ்ர கிரீடத்தை அளிப்பாய். அதை நான் ஒவ்வொரு வெள்ளி என்றும் அணிவேன். அப்பொழுதுதான் உனக்கு இந்த பூத உருவம் மறையும் என்று கூறினார். மூர்ச்சையடைந்த இடையர் தலைவனும் மூர்ச்சையிலிருந்து எழுந்து விட்டான். ஆனால் அவனுக்கு கண்கள் போய்விட்டன. அவன் நாராயணனின் கால்களில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டான். அவன்பால் இரக்கம் கொண்ட நாராயணன், நான் இன்னும் சில நாட்களில் இந்த மலையில் அவதரிக்கப் போகிறேன், அப்பொழுது என்னை பார்த்தவுடனே உன் பார்வை திரும்பிவிடும் என்று கூறி அங்கிருந்து விடைபெற்று கொண்டார். அடுத்த தலைப்பு: வராக சுவாமியின் வரலாறு. முன்னொரு காலத்தில் கடவுளை காண வேண்டும் என்ற ஆசையில் சில மகரிஷிகள் குழந்தைகள் போல் உருவம் எடுத்து வைகுண்டம் சென்றனர். அங்கே இருந்த காவலாட்கள் அச்சிறு பிள்ளைகளை உள்ளே விட அனுமதிக்கவில்லை. மகரிஷிகளுக்கு மிகவும் கோபம் உண்டாயிற்று. காவலாட்களை அரக்கர்களாக பிறப்பீர்கள் என்று சபித்தனர். மேலும் மூன்று பிறப்புகளில் நாராயணனோடு விரோதமாக இருந்து கடைசியில் அவருடன் சேர்ந்து கொள்வீர்கள் என்றும் கூறினார்கள். பின்னர் காவலாட்கள் ரண்யகசிபர்களாக அரக்கர் குலத்தில் பிறந்தனர். இரண்யாட்சன் மிகவும் கொடியவனாக இருந்தான். அவன் பூமியை பாயாக சுற்றி ஒரு இடத்தில் மறைத்து விட்டான். தேவர்களின் வேண்டுகோளின்படி நாராயணன் வராக ரூபம் தரித்து இரண்யாட்சனை கொன்று பூமியை முன்போல் இருக்கச் செய்தார். அந்த நேரத்தில் பிரம்மதேவன் முதலானவர்கள் வராக கடவுளை பார்த்து, கலியுகத்தில்
பக்தர்களை ரட்சிப்பதற்காக நீங்கள் எப்போதுமே வராக மூர்த்தியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அதற்கு இணங்கி சேஷாத்ரியில் அவர் தங்கலானார். அந்த வராக கடவுளுக்கு சிறந்த பக்தையாக பகுலாதேவி என்ற அம்மையார் மிகவும் சிரத்தையுடன் சேவை செய்தாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த தலைப்பு பகுலாதேவியின் வரலாறு, அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.